கார்த்தி நான் தான் அந்த ஓவியர் எனக்கு வயது 80 நான் பேசிக்காகவே டிராயிங் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி கம்ப்யூட்டர்லாம் அப்புறம் அடிஷ்னலாக இந்த சேனலில் வந்து என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாங்கிறது தான் என்னுடைய ஆர்வம் இந்த வீடியோவில் பேசிஸை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் பேசல்ஸில் நிறைய வகை இருக்குது இது வந்து நம்ம இந்தியன் பேசல்ஸு நிறைய கம்பெனி இருக்குது சீப் குவாலிட்டி இருக்குது காஸ்ட்லி இருக்குது இந்த பேசல்ஸ் வந்து ஒரு பீஸ் வந்து நமக்கு 30 ரூபா அடக்கமாகுது இதுலேயே இம்போர்ட்டட் பேசல்ஸ் இருக்குது அது 60 ரூபா அடக்கமாகுது அப்படியே செட்டு நிறைய இங்கே பாருங்கள் கீழே இருக்கிற அந்த செட்டு 18,000 ரூபாயில் இருக்குது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஷேடுக்கு தகுந்தபடி விலை குறைச்சலாவோ ஜாஸ்தியாகவோ இருக்கும் அதில் நடுவில் அந்த குதிரை படம் போட்டுருக்குது பார்த்திங்களா அது வந்து பேசல்ஸு பேப்பர் அந்த பேப்பர் பேசல்ஸுக்குன்னே வருது ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி அதில் பாருங்கள் ஃபிக்சட்டிவ் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் தான் அந்த படம் கையில் ஒட்டாது இது வந்து பேஸ்டல் ஹோல்டர் பென்சிலுக்கு எப்படி சின்னதாக போனால் ஹோல்டர் இருக்குதோ அந்த மாதிரி பேஸ்டல்ஸ் உடஞ்சி போனால் சின்னதாக இருந்தால் இந்த ஹோல்டரில் போட்டுக்கலாம் அடுத்தது பேஸ்டல் பென்சில்ஸ் இந்த பென்சில்ஸில் நிறைய கம்பெனி இருக்கு நல்ல குவாலிட்டி பென்சில் நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது ஹார்டாக இருக்கும் பேஸ்டல் பென்சில் வந்து சில நுட்பமான இடத்துக்கெல்லாம் ரொம்ப பயன்படும் நீங்கள் சின்ன இடத்துல எல்லாம் நீங்கள் விரல நம்ம தேய்க்க முடியாது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணணும் இந்த டப்பியில் பென்சில் வரிசையாக எடுக்கிறது இல்லையா இது கையில் எடுக்கிறது எப்படின்னா சிங்கிளாக அந்த தலைப்பை அமுத்துனீங்கன்னா அப்படி தூக்கும் அப்படி தூக்குற போது அழுகாமல் அதை கையில் எடுத்துக்கணும் இதுதான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் டெக்னிக் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நம்ம கலர் மாற்றி வச்சுருவோம் டோன் மாறிடும் அந்த பேஸ்டல் பென்சிலில் இந்த ஷார்ப்னஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் குதிரையினுடைய முடி கண்ணு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அதை பாருங்கள் அந்த மைன்யூட் எடுத்துக்கெல்லாம் இந்த பென்சில் ரொம்ப ரொம்ப உபயோகம் தெரியுதுங்களா தலைமுடியில் இருக்கிற அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு படத்தில் மயில் இறகெல்லாம் போட்டு ஒரு படம் உங்களுக்கு காட்டுறேன் அந்த படத்துலேயும் நீங்கள் பாருங்கள் அந்த இறகெல்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக ஃபினிஷ் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் அது தேவை அதே மாதிரி இந்த பேஸ்டலுக்கு வந்து அந்த ரப்பர் எரேசர் மாதிரி ஒன்று காட்டினல மாவு மாதிரி பிணைஞ்சி நம்ம எப்படி வேணாலும் ஒத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரேசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேஸ்டல்ஸ்க்கு இதுதான் ரொம்ப உபயோகப்படும் சாதாரண எரேசரில் அரைச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ரப்பர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரப்பர் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஒத்தி ஒத்தி எடுத்துகிட்டு அதை அப்படியே பேசிக்கணும் அதே மாதிரி ஸ்டம்ப்பு ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டம்ப்பில் லெதர் ஸ்டம்ப்புன்னு முதல்ல ஒன்று வந்துட்டு இருந்தது அது சாமீஸ் லெதர் நாய்த்தோளில் செஞ்ச ஸ்டம்ப்பு அது இப்போ கிடைக்கிறது இல்லை அது சில இடத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உள்ளன் ஸ்டம்ப்புன்னு ஒன்று இருக்குது உள்ளன் நூலில் பண்ணுறது அது கிடைக்கிறது இல்லை எரேசர் பென்சில் இதுவும் ரொம்ப முக்கியம் சில சின்ன இடத்துக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பென்சில் ஸ்கெட்சில் பார்த்த மாதிரி அதெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு இது வசதியாக இருக்கும் இது ஒரு ஆவரேஜான பேஸ்டல் இது மீடியம் சாஃப்ட்டு விலையும் கம்மி 250 ரூபா 350 ரூபா ரேஞ்சில் இருக்கும் இது ஓரளவு நம்ம பிகினர்ஸு கற்றுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் இது ஒரு 10-12 கலர் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி பேஸ்டல்ஸில் வந்து என்னென்னா கலர் மிக்ஸ் பண்ண முடியாது வாட்டர் கலர் அக்ரலிக் இதில் எல்லாம் ஒரு ஒரு கலரை இன்னொரு கூட மிக்ஸ் பண்ணுறோமில்ல அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால தான் இதில் வந்து தனித்தனி ஷேடு வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஷேடு அப்ளை பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஷேடு அப்ளை பண்ண முடியும் அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செய்கிற போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் இதில் இருக்க சிரமம் அதனால தான் இது காஸ்ட்லி ஆகுது இப்போ நான் யூஸ் பண்ண பென்சில் செட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு சின்ன படம் ஒன்று போட்டு காட்டுறேன் எப்படி கலர் மிக்ஸ் பண்ணுறது
ஒரு பேஷன்ஸ்ல படம் வரையிறது எவ்வளவு சீக்கிரம் வரையணும். இதை பாருங்க, இந்த லிப்ஸ் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இந்த லிப்ஸ் வரைகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நான் லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு வெர்மிலியன் கலர் எடுத்துட்டு அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அது விரல்லெஸ் ஸ்பெஜ் பண்ணணும். அது விரல்லெஸ் ஸ்பெஜ் பண்ணுற போது விரலோட ரெண்டு எண்டும் இருக்கு இல்லைங்களா, விரலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும், அது விரலை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதை பொறுத்து அந்த பாயிண்ட் எல்லாம், நுனியை எப்படி செய்கிறது, சைடு எப்படி தேய்க்கிறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செய்ய செய்ய வந்துடும். அப்புறம் அடுத்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு ரெட் கலர் வெர்மிலியனில் கொஞ்சம் டார்க் எடுத்துக்கிட்டு அந்த லிப்ஸோடைய டிஃப்ரெண்ட்டாக காட்டுறேன். இப்படிதான் கலரை மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ அக்கர்லிக் கலரு ஆயில் பெயிண்டிங்லாம் வெளியில கலரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி இதுல செய்ய முடியாது. இப்போ ஓரளவு டார்க் ஆயிடுச்சு எனக்கு தேவையான அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க் வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்து அந்த எண்டு எங்கெங்க டார்க் இந்த லிப்ஸினுடைய சென்டரு இது ஓரம் இதெல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா இதை நம்ம ஸ்பெஜ் பண்ற போது ரெண்டு ஈவன் ஆயிடும், அங்கதான் கலர் மிக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம தனியாக கலர் வெளியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் தான். இது பாருங்கள், ஒரு லிப்ஸ் எவ்வளோ சீக்கிரம் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இதை வந்து நம்ம பெயிண்டிங்லேயோ அக்கர்லிக்லேயோ வாட்டர் கலர்லேயோ போட்டால் எவ்வளோ டைம் ஆகும். பேஸ்டல்ஸ் இருக்கிற ஒரே வசதி என்னன்னா சீக்கிரம் படத்தை முடிச்சிடலாம். பாருங்கள், எரேசரில் ஐலைட்ஸ் மட்டும் ரிலீஃப் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணோன்னா அது பாருங்கள் ரிலீஃப், படம் எப்படி அடிச்சு பாருங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இதை நீங்க கையில ஒட்டாம இருக்கணும்னா ஃபிக்ஸட் ஸ்ப்ரே பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகேவா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட கிராண்ட் டாட்டர் வரைஞ்ச படங்கள் இதெல்லாம், அவளை ரொம்ப இன்ட்ரெஸ்ட், டெய்லி ஒரு மணி நேரம் வரைவா. அவ வரைஞ்ச படங்கள்லாம் இதுதான். நீங்களும் பிராக்டிஸ் பண்ணா இந்த மாதிரி வரலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. எவ்வளவு டீட்டெயிலா பண்ணிருக்கேன் பாருங்க. அடுத்தது நான் வரைஞ்ச பேஸ்டல் பெயிண்டிங்கில் லைன் வந்து பேக்ரவுண்ட் வந்து அந்த டோன் அதே ப்ரௌன் டோன், அதனால எனக்கு ஸ்கின் கலருக்கெல்லாம் சாக் வேண்டியது இல்லை. அங்கங்கே டார்க்குக்கு மட்டும் கலர் வச்சா போதும். அடுத்தது புளி, இது வந்து வெள்ளை பேப்பர் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணது. இதுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிற இடமெல்லாம் அப்படியே விட்டுட்டு அங்கங்கே ஷேட் பண்ணால் போதும். இது ஹார்ஸ், இந்த ஹார்ஸ்லயும் அதே மாதிரி வெள்ளை பேப்பர் தான், அதனால எனக்கு அதிகமா கலர் வைக்க வேண்டிய வேலை இருக்காது. இந்த பேஸ்டல் படம் வந்து ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கும். இது ரொம்ப நல்ல படம்,